புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கி அடுத்த வல்லம்பக்காடு பகுதியை சேர்ந்தவர்தான் முத்து, வயது 45, இவரது விவசாயி. இவரது மனைவிதான் ராதா, வயது 34. இவர்களுக்கு அபிஷேக், வயது 13, அபிரீத், வயது 9 என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர். இருவருமே 8ஆம் வகுப்பு மற்றும் 4ஆம் வகுப்பு படித்தும் வந்தனர். முத்து அரந்தாங்கி அருகே ரத்தனக்கோட்டையைச் சேர்ந்த 22 வயது கல்லூரி மாணவியுடன் நெருங்கி பழகி வந்துள்ளார். இது தெரிந்த மனைவி கணவரை கண்டித்தும் வந்துள்ளார். மாணவியுடன் மாணவியின் வீட்டாரும் முத்துவை கண்டித்தும் உள்ளனர். இந்நிலையில்தான் நேற்று முத்து மாணவியை அழைத்து கொண்டு ஓடிவிட்டாராம். இது தொடர்பாக மாணவியின் பெற்றோர்கள் கொடுத்த புகாரின் பேரில் அரந்தாங்கி போலீசார் முத்து மீது மாணவியை கடத்தியதாக வழக்கு பதிவு செய்து தேடி வருகிறார்கள். கணவர் கல்லூரி மாணவியுடன் ஓடியதை கேள்விப்பட்ட ராதா அவமானத்தில் மனமுடைந்து காணப்பட்ட நிலையில் நேற்று இரவு வீட்டில் உள்ள ஒரு அறையில் தனது மகன்கள் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு தானும் பெட்ரோல் ஊற்றி தீ கொளுத்துள்ளார். அவரது அலறல் சத்தம் கேட்டும் புகை வந்ததை பார்த்தும் அக்கம்பக்கத்தினர் உறவினர்கள் ஓடி வந்து கதவை உடைத்து தீயை அணைத்தனர். இதில் ராதாவும் அபிரீத்தும் பரிதாபமாக உயிரிழந்தனர். அபிஷேக் படுகாயத்துடன் அரந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவனும் இறந்தான். இதுகுறித்து அரந்தாங்கி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இறந்த 3 பேரின் உடல்களும் இன்று பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மாணவியுடன் கணவர் ஓடியதால் அவமானத்தில் மகன்களை எரித்து கொண்டு தாயும் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியும் உள்ளது. மாணவியுடன் ஓடிப்போன முத்து இதுபோல் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்துள்ளார். இதனால் தம்பதிகளிடையே அடிக்கடி தகராறும் ஏற்படும். பிள்ளைகள் பெரியவர்களாகி வருவதால் திருந்தும்படி கணவர் கண்டித்தும் வந்துள்ளார். இதனால் எப்போதுமே தகராறு ஏற்படும். இந்நிலையில்தான் கணவர் திருந்தி விடுவார் என்று எண்ணியிருந்த நிலையில் அவர் மாணவியுடன் ஓடியதால் அவமானத்தில் இனி அவர் திருந்த வாய்ப்பே இல்லை என நினைத்து தற்கொலை செய்ய முடிவு செய்துள்ளார். இதனால் நேற்று மாலையே இரண்டு மகன்களுக்கும் பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துள்ளார். மகன்கள் தூங்கியதும் அவர்கள் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு தானும் தீ குளித்து தற்கொலை செய்து கொண்டார் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க.